வணக்கம். சவுத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ராகி பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. ராகி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் பாருங்க. ஒரு கப் ராகி மாவு, கால் கிலோ பக்கம் இந்த ராகி மாவு இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுவும் மாவுல போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு, அது தனியா மிக்ஸ் பண்றதுக்கு கருவேப்பிலை, ரெண்டு விதமான கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு கைப்பிடி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, சோடாப்பு தேவையான அளவு ஒரு பிஞ்ச், ஓமம் அரை டேபிள் ஸ்பூன், காரம் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கான அளவு உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. எப்படி மிக்ஸ் பண்ணி பக்கோடா செய்யலாங்கிறத பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ராகி மாவு போட்டுக்கலாங்க. அது கூட பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, ஓமம், மிளகாய்த்தூள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு, பிணைஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் சோடாப்பு, சமையல் சோடா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கெட்டியான அளவு, பக்கோடா போடுவோம் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான தன்மையில மாவு பிணைஞ்சுக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப கொலகொலான்னு தண்ணியாட்ட போயிடக்கூடாது. இது கொஞ்சம் கெட்டி பதத்துல இருக்கணும். எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கெட்டியா இருக்கணும். பாருங்க மாவு எப்படி கெட்டியா பிணையறேன்னு பாருங்க. இது மாதிரி கெட்டி பதத்துல நம்ம பிணைஞ்சுக்கணும். இப்படி உதித்து ஊடணும் எண்ணெயில. அதனால கரெக்டா இந்த பக்குவத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உப்பு உப்பு காரம் எல்லாம் அவங்கவுங்க தேவைக்கான அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி காரமெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எண்ணெய் வச்சிருக்கோங்க அடுப்புல, அது காஞ்சோடனே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் அதிகமாக சூடானுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் வச்சுருக்கேன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்படி உதுத்து உதுத்து விட்டா போதும். நீங்கள் கொஞ்சம் எடுத்து இப்படி உதுத்து உதுத்து விட்டா போதும். இப்போ எல்லா பக்கம் சுற்றிலும் திருப்பி போட்டு நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கன்னா மொறுமொறுப்பானோன்னா எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி அதிகமாக ரொம்ப காயக்கூடாது, கருகிரும். நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பக்கோடா செஞ்சுட்டு காட்டுறேங்க. இப்போ நம்ம ராகி பக்கோடாலாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. பாருங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது கூட நல்லா மொறுமொறுன்னு வறுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான ஹெல்த்தியான ராகி பக்கோடா நம்ம செய்தாச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, சோம்பு, ஓமம் இதெல்லாம் போட்டுக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.